தந்திரமாக ஐயர் ராஜாக்களை வரவேத்து சரி ஏதோ கொஞ்சம் கல்லி எப்படி வர வச்சாங்க மகளாருக்கு கல்யாணம் அப்படின்னு எடுத்து அவங்களுக்கு ஒரு ஓலை கொடுத்தாங்க என்ன ஓலை பத்திரிக்கை அங்கிருந்து ஐயர் ராஜாக்கள்லாம் அதை வச்சு வந்தாங்க வந்த உடனே கல்யாணம் அவரு சாப்பாடு ஆகுது கொஞ்சம் நேரமாகும் கொஞ்சம் விளையாட்டாக ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாமே அப்படி என்று ஒரு விளையாட்டுனா பாச்சிக்கை அப்படின்னாக்கா பாச்சிக்கைனாக்கா தாயாருது திருநேரம் விளையாடலாம் போயிட்டு போக அப்படி சொல்லிவிட்டு விளையாடிக்கிறாங்க விளையாடின உடனே ஏதாவது பொருள் வச்சு விளையாடுறாதான் யாருக்கு ஜெயிக்க முடியுது இன்ட்ரெஸ்ட் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு ஆட்டத்துல ஒரு உற்சாகம் வரும் அதனால ஐயோ ராஜாக்கள் என்ன சொல்லிருக்காரு எங்க வீட்டுக்காரரு அவங்களுக்கிட்ட ஐயோ ராஜாக்கள் என்ன சொல்லிருக்காரு என் வீட்டுக்காரரு ஏதாவது வச்சு படகு விளையாட வேண்டுமானா உன் தம்பி இருக்கிறான் இல்ல உன் மனைவி இருக்கிறான் இல்ல நாடு நகர் இருக்கு திருவரத்தனை முடி இருக்கு ஏதாவது வச்சு விளையாட அப்படி சொல்லிருக்காங்க எங்க அப்பா இருக்கிறாங்களே இந்த வாத்திய சொன்ன உடனே ஐயோ ராஜாக்கள் எல்லாம் முந்தி முதலாக திருவரத்தனை முடிய வச்சு விளையாடி இருக்காங்க எங்க நாட்டுல ஆமா அதுல தோத்து போய்விட்டாரு தர்மநந்தன் அப்ப எங்க வீட்டுக்காரர் ஜெயிச்சிட்டாரு அப்ப எங்க வீட்டுக்காரர் மனசு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது உதாட்டமே நமக்கு முன்னாடி வெற்றி ஆயிட்டு அப்படி என்று இரண்டாவது முறையாக இருக்க வேண்டிய நாட்டை வச்சு விளையாடினார்கள் நாட்டையும் ஜெயிச்சிட்டாரு எங்க வீட்டுக்காரரு ஒரு பையன் சொல்லக்கூடிய மூணமத்தகளை வந்து யாராக யாசம் கேட்டான்
உருவமாத்தி கூட வரலாம். அதனால யாஜகம் கேட்டாரு செல்லல அழிக்க வேண்டும்னா கருக்கு வறுத்து கருக்கு வறுத்து தண்ணீர் தாக விடுக்க கேட்டால் வெந்நீராகத்தான கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சு நம்ம நாட்டுல பரிசாட்டு வேண்டும். அப்படி தெரிவிக்க வேண்டும். யாராக வந்தாலும் செல்லலை போட்டா கருக்கு தான் போயிட்டு வாங்க. நான் வீட்டுல இருக்கிறேன். வெளியில வச்சு நல்லா கூட்டிட்டு எடுத்து வைக்கிறேன்.